பிராமணியாகிரணத்துல உற்பத்தி சம்பவாதிகரணம், பாஞ்சராத்திர பிராமணியாகிரணம்னு இதுக்கு பேரு. இந்த அதிகரணத்துல கடைசி ஸ்லோகம் இது. அதுக்கப்புறம் வரப்போறதுனா சங்கரவர்த்தனம் கேட்போம். இதுல ஏற்கனவே போன அதிகரணத்துல சொன்ன விஷயங்கள்லாம் இந்த லக்ஷ ஸ்மிருதி பரஸ்பர ஸ்மிருதிகளுக்குள்ள விரோதம் இருக்க மாதிரி இருக்கு, அதனால் இதனாளுக்குலாம் அதிகாரம் கொடுத்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னா கேள்வி கேட்டுண்டு அதுக்கு நேற்று ஸ்லோகத்துல சமாதானம் சாதிச்சுட்டு இப்போ என்ன பண்றாருனாக்க இத மாதிரி இன்னொரு சில கேள்விகள் வருது. அந்த கேள்விகளுக்கு சமாதானம் சாதிக்க போறே இருக்கோம். என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த நம்ம ஊர்லாம் நகை எல்லாம் பண்றவனோ இல்லையோ ஆனா தட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது இருக்கு, கார்பெண்டர் அவனுக்கு தச்சன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அவளுக்கு எல்லாம் என்ன பேர் தெரியுமா, வடிவேல் ஆச்சாரி. இந்த மாதிரி ஆச்சாரி அப்படின்னா அவளுக்கு பேர் ஆச்சாரின்னு அவன் சேர்ப்பான். இப்ப நமக்கு அது அந்த விஷயத்தை வச்சு இப்ப கேள்வி கேட்கிறா. ஏன்னாக்கா அங்க சில ஸ்லோகங்கள் இருக்கு, இந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல சில ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு, அந்த ஸ்லோகங்களை அனுசரிச்சு சில விஷயங்களை இப்ப கேள்வி கேட்கிறார். என்ன ஸ்லோகம் அப்படின்னா, சுவாமி எடுக்கிற இந்த பஞ்சராத்திர தந்திரத்துல அதிகார வச்சனம் வந்து ஜாதியினால இப்பாளுக்கு இல்லை, ஜாதிய கொண்டு பிராமணால சொல்லல. பாத்துக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம், ஜாதிய கொண்டு கிடையாது. அது எப்படி அப்படின்னாக்க வந்து இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகுது. ஒருத்தருக்கா ஒரு பிராமணன், அவன் வந்து என்ன பண்ணணும், பிரிக்காவில சந்தியாவந்தனம் பண்ணணும். இந்த மாதிரி பிரக்கிரியைகள்லாம் இருக்கு. அதே குரு சண்டாளன் ஒருத்தருக்கான், அவனுடைய காரியம் என்ன, அடிச்சு போடுறது எப்பயோ தின்றது எப்பயோ இஷ்டத்துக்கு இருக்கிறது அவனுக்கு. ஆனால் அவனுடைய கிறிஸ்தியங்களை அவன் சரியா பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நாம எப்படி இருக்கோம், நம்ம சந்தியாவதனம் பண்ண வேணும்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம நம்ம கிறிஸ்தியத்தை நாம பண்றது இல்லை. அதனால நமக்கு என்ன பேரு, கர்மச்சண்டாளன். அவன் என்ன, ஜாதி சண்டாளன், நாம கர்மச்சண்டாளன். இப்ப கர்மச்சண்டாளனை காட்டிலும் ஜாதி சண்டாளன் உத்தமாக அப்படின்னு ஒரு நெய் சாஸ்திரம், கர்மச்சண்டாளனை காட்டிலும் ஜாதி சென்றாலும் உத்தமமானவன் அப்படின்னுட்டு நீதி சாஸ்திரங்களை சொல்றது. இப்ப இப்ப என்ன எடுத்தோம், அதனால நம்ம எல்லாம் பிராமணாலே இருக்க மாட்டோம், நம்ம எல்லாம் ஒழுங்கா நம்ம கர்மாக்கள் அனுஷ்டிக்கலாம்னாக்க நமக்கு எல்லாம் பிராமணத்துவமே போயிடுவே, பிராமணத்துவமே போயிடும். தர்மசாஸ்திரம் சொல்றது எவருடைய பரம்பரையில மூணு தலைமுறையாக அத்தியனம் பண்ணலையோ அந்த மூணாம் தலைமுறைக்காக இருக்கான் பார்ப்போம், அவன் பிரஷ்டனா போயிடுறான் தர்மசாஸ்திரம். நமக்கு காலதேச வர்த்தமானங்கள், அதனால நம்ம ஏதோ கவனமா போறோம் லௌகீகமா போயிட்டு இருக்கோம். ஆனால் தர்மசாஸ்திரம்ன்றது போகிச்ச தர்மசாஸ்திரத்துக்கு பாரபட்சம் தெரியாது, எனக்கு இவன் வேண்டியவன் அவன் வேண்டாதவன் அப்படி எல்லாம் பார்க்காது தர்மசாஸ்திரம். அதனால இது என்ன பண்ற அப்படின்னாக்கா, நசூத்ரா பகவத் பக்தாக அப்படின்னு இருக்குறாளோ அவளும் அவன் பகவான் கிட்ட பக்தி பண்ணலைன்னு அவன் சூத்ரன் தான். இதெல்லாம் பார்த்துட்டு
இவன் இத்தனா இருந்தா கூட சூத்திரம் சூத்திரம் சொல்ல மாட்டான், இதை நினைச்சு கொடுக்கும். ஏன்னா கேட்டா தகராறு நம்புவதெல்லாம். அதனால இந்த வார்த்தைகள்லாம் வெளில சொல்லக்கூடாதே அப்படின்னு. இத்தனை ஆளுக்கள்லாம் அவன் பக்தி பண்ணான்னாக்க அவனே விப்ரன் பிராமணன். பிராமணன் வந்துட்டு அவன் பக்தனா இல்லைன்னாக்க அவன் தான் கர்மச்சண்டாள், அவன் அவன் தான் இத்தரன். அந்த அந்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் ஔபச்சாரியமா அங்க இருக்கு. கூடவே நம்ம சொல்றோம் இவன் வந்து ஆச்சாரிய தேவோ பவா அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஜாதி பிரதின்னு இருக்கு. ஆனா அவன் என்ன கேட்கிறான்னாக்க யார் நம்ம இந்த பாந்திராசத்தை ஆக்ஷேபிக்கிறவ கேட்கிறா என்ன கேட்கிறா அப்படின்னாக்க சில சப்தங்கள்லாம் இருக்கு. அந்த சப்தங்கள்லாம் என்னென்ன சப்தம்? சாத்வதன், ஆச்சாரியன், பாகவதன் அப்படின்னு மூணு சப்தங்கள் இருக்கு. இந்த மூணு சப்தங்களும் எதை சொல்லும் அப்படின்னு சொன்னாக்க பிராமணன் சொல்லுமா அல்லது வேற ஜாத்திய சொல்லுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு அந்த சப்தங்கள்லாம் ஜாதி இடத்துல ரூடமா இருக்கும். மனு சொல்றேன் வைஷ்யன் பிராத்தியன் அவாகத்திலேருந்து உண்டாரவன் இருக்கானே அவனுக்கு பேர் சுதன்வான் பேரு, ஆச்சாரியன் பேரு. அதாவது ஒரு வைஷ்யன் கிட்ட இருந்து ஒரு பிராமண ஸ்திரீ, அதாவது இந்த மாதிரி ஒரு இன்டர்கஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இவா ரெண்டு பேரும் நம்ம மூணு வருணம் கோயில் முதல் வருணம் ரெண்டாம் வருணம் மூணாம் வருணம் பிராமண கஷத்திரிய வைசியார் அதுலேயே இன்டர்கஸ் மாதிரி ஆகி அதுல குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு பேரு சுதன்வன் ஆச்சாரியன் அப்படின்னு பேர் உண்டு. இது பிராமண ஜாத்தியில இல்லை. அதே மாதிரி இந்த இந்த சாத்வதன் அப்படின்னா சில பேர் இருக்கு. அவளும் இந்த மாதிரி மாதிரி ஜென்மாக்களை உடையவா, இந்த மாதிரி ஜென்மாக்களை உடையவா எல்லா இருக்காளுக்கோ இதெல்லாம் ஒரு பிராமண முடியாது. ஒரு கலப்படமாதான் இருக்கு. இவன் பிராமணனும் க்ஷத்திரியனும் எதுவும் பிரிக்க முடியாது. ஏன்னா இன்றகாசம் வந்ததுனால க்ஷேத்திரம் எது ஸ்திரீ, அது மாதிரி இந்த பீதம் எது புருஷன், இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஜாதி வித்தியாசத்தினால அவளுக்கு வர்ண சாங்கரியம் உண்டாயிரு. வர்ண சாங்கரியம் பகவத்கீதையில பெருமாள் சொல்றார், ஸ்ரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய அர்ஜுனன் சொல்ற பெருமாள் பார்த்து ஜாயத்தே வர்ண சங்கரா. செய்கள்லாம் கெட்டு போயிட்டான்னாக்கா அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவா. அப்படி பண்ணிட்டான்னாக்கா அப்ப என்ன ஆகும்? வர்ண சாங்கரியம் உண்டாயிடும். இன்டர்காஷ்மீர் அந்த மாதிரி ஆயிடுச்சோம்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சனாதன தர்மம் இருக்கு போறங்கோ நம்மளுடைய தர்மம் அது சர்வாத்மம் அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்றோம் முதல் அத்தியாயத்திலேயே விஷாத யோகத்துல. அதனால இந்த மாதிரி இருக்கிற வாக்கியங்கள் வந்து சாஸ்திர சப்தம், ஆச்சாரிய சப்தம், பாகவத சப்தங்கள் இவைகள்லாம் ஒரு ஜாதியில தான் சொல்லப்படுறது. அந்த ஜாதி எல்லாம் பிராமணன் இல்லை. அதனால இப்ப இந்த இடத்துல பாருங்க அப்படி சொல்றதாக மகாபாரதம் சொல்றது. இதனால இது இந்த மாதிரி சப்தங்கள்லாம் நம்மளே நம்ம ஊர்லாம் சொல்லுவோம் பாருங்கோ. அந்த பாகவதர் வந்திருக்கு, நேற்று கூட சொன்னேன், நாங்க பஸ்ல வரைச்சு பாகவதர் ரெண்டு பேரும் உட்கார்ந்தா அப்படின்னு. பாகவதர்னா என்ன அர்த்தம்? அவள் தான் தாசால் போட்டுப்பாள், சிவிஷ்டமாள், ஆனால் ஜாத்தியா அவள் தான் இசராய். அப்படிதான் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சொல்லிட்டுன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு தான் இதெல்லாம் அதிகாரம். ஸ்ரீ பாந்திராசிரத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள்லாம் அவாக்களுக்கு அவளுக்கு தான் அதிகாரம். நமக்கு இல்லை. பிராமண கஷத்திர வைசியால் திரைவரணி காலத்துக்காலே அவளுக்கு இல்லை. அதனால இங்க வந்து இந்த லோகத்துல நம்ம வந்து ஆச்சாரியத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு அனுகுணமா பார்த்தோம்னாக்க இதனால அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இந்த பாந்திராத்திரத்துக்கு
இது நான் பிராமணனுக்கு பிராமணன் சொல்றதா தப்பு. அதனால இத்தனை ஆளுக்குதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல அதிகாரம். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்திலே சொல்லிச்சுன்னு இருக்கோம். அவன் வந்து ஒரு பாஞ்சராத்திரிகள் இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு பொண்ணையும் கொடுக்க மாட்டான், பொண்ணையும் எடுத்துக்க மாட்டான், அவளையும் நமக்கு கொடுக்க மாட்டான், நமக்கு எடுத்துக்க மாட்டான். அவள் காத்தியாயன சூத்திரம், அவ சூத்திரம் வேற, நம்மளுக்கு அவஸ்தம சூத்திரம், கோதாயன சூத்திரம், ராஷாயன சூத்திரம் இதை கொடுக்க மாட்டான். 1985 84-85 ஸ்ரீரங்கத்துல ஒரு பட்டருடைய பொண்ணு எங்க பெரிய தமிழ் நான் சொல்றேன்னு சொன்னான். எங்க சுவாமி ஏ தாசாச்சார சுவாமி அவர் பண்ணிக்கூடாது. நான் திருவண்ணாமலைட்ட அப்பெல்லாம் சின்ன பையன் 20 வயசு, திருவண்ணாமலைட்ட போய் அதை கேட்டேன். திருவண்ணாமலை சேர்த்து அணிக்க கூடாதுதான், ஆனா இந்த காலத்துல இருந்து ரங்கநாதருடைய ஒரு திருத்துறா கிடைக்கிறதே அதுக்கு உடனே பண்ணிக்கலாம்டா. இதோ எல்லாம் நவீகா தானே இருக்கா, அதனால பண்ணிண்டா தப்பு இல்லையடா அப்படின்னு சேர்த்துக்க முடியாண்டான். அந்த மாதிரி இப்போ அதாவது என்ன அர்த்தம், தர்மசாஸ்திர பிரகாரம் கூடாதுதான் சாதிச்சுக்க மாட்டான். அதனால அந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியன்றது நம்ம சம்பிரதாயத்திலேயே பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுத்தது இல்லை, சிலதெல்லாம் இருக்கு விரைதம் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்ல வைகான சாருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அவெல்லாம் சுத்த பிராமணான் நியாய பிரசித்தியை பார்த்திருக்காரு. இந்த பாஞ்சராத்திரிகாலோ அவாரி வைகானசாலோ சுத்த பிராமணா, சுத்த பிராமணான்ட்டு அங்க சாதிச்சிருக்கிறதுனால சுவாமி அதுக்கோசரம் அவன் பொண்ணை கொடுக்க பொண்ணை எடுத்தது வழக்க வச்சுக்கல. அவன் கோயில் இருக்கிறத கூட அப்படிதான் கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆத்திரம் வந்தான்னாக்க நாவல் பாத்திரம் நான் ஏன் தோன்றிருக்கேன், அந்த ஒரு பட்டாச்சார் கோயில்ல பிரமாணத்துக்கு சாந்தம் பண்ணா வாங்கிப்பார். நான் கோயிலுக்கு வெளில நான் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த வைகானசர் பட்டாச்சார் தவிர மாட்டேன், எனக்கு வேணாம்னு சொல்லிடுவார். ஏன்னா நீங்க வெள்ள தொட்டு வெள்ள வந்துட்டீங்களோ நீங்க தொட்டுட்டா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. அவா தொட்டு நம்ம சாப்பிடறதில்லை, இப்படி ஒரு பத்தி வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கிறவாடு யோசிக்கிற பார்க்கச்சே நீ என்ன பேத்திகார்த்தனம், நீ மனுஷன் நானும் மனுஷன், அவரும் பிராமணர் நீயும் பிராமணர், வேற என்ன தப்பு அப்படின்லாம் கேட்போம். ஆனா அது தவறு, இன்னும் நம்ம சம்பிரதாயம் வச்சுருக்கோம். இதெல்லாம் சிஷ்டாச்சாரத்துக்கு நம்ம என்றைக்கும் மரியாதை, இதை இங்க வாழ சொல்ல. அதனால இத மாதிரியாக ஒரு பிரக்கிரியை இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால திருப்பதியில் ஒரு பெரிய பண்டிதர் இருக்கிற பாட்டு ஸ்ரீவிஷ்ணர் அவருக்கு எனக்கு நித்தியப்படி சண்டை வரும், எப்ப பார்த்தாலும் இந்த விஷயம் சொன்னேன், நான் பாஞ்சராத்திரம் ஸ்ரீபாஞ்சராத்திரம் சர்வாத்மனா பிரமாணம். ஆனா என்ன அது கிடையவே கிடையாது, நீ பிரமாணம் சொன்ன ஏன் உன் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ற, நீ ஏன் அவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, தீட்சம் வாங்கிட்டானாக்கா அவ சொத்து கூட சாப்பிடக்கூடாதுன்றேன் அப்படின்றது நீ பாஞ்சராத்திரம் பிரமாணம் இல்லை அப்படின்ற பாட்சகாரன் சொல்றக்கே அவர் சொல்லாது காணும், அதை நம்ம ஒத்துக்கணுமா, எதை ஒத்துக்கணுமோ ஒத்துக்கலாம் அப்படின்லாம் நீ பேருவார். ஏன்னா அந்த பாஞ்சராத்திரிகளுக்கு ஸ்மார்த்தா இருந்தா அவெல்லாம் அத்தியானம் பண்ணிருக்க மாட்டான், அவெல்லாம் வந்து சுக்ல எதிர்வேதம் அது கூட இது பண்ண மாட்டான். இன்னும் அவளுடைய இது இந்த மாதிரி இந்த ஆகமங்கள்னா சில விஷயங்கள்னா அனுஷ்டானங்கள் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளே அனுஷ்டிச்சுருக்கோம். அந்த மாதிரி அவளை விளக்கி வைக்கிற மாதிரி அவ தனியா இருப்பான், நம்ம தனியா இருப்பான். அதனாலதான் அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த ஊர்ல பாஷகார சன்னதி இருக்குது, அது பாஞ்சராத்திரிகளுக்கு வெட்டர்களுக்கு சொந்தமானது. அந்த சன்னதியில யார் வேணாலும் சரி, தெங்கையோ உடகையோ யார் வேணும்னாலும் தீட்சை வாங்கிப்பா, பலது விட்டு பெற்றாலும் வாழலாம் அங்கே பண்ணியிருப்பா தீட்சை. அவ சமாசனம் பண்ணுவா, சமாசனம் பண்ணி நான் அவங்க வண்டிக்க சொன்ன பாருங்க, அந்த மாதிரிலாம் அவர் பத்தி வச்சுட்டு இருக்கா. அதனால அவளுடைய தனி ராஜ்யம் அது. அதனால இதை மாதிரி சம்பிரதாயத்தில் இப்படி இருக்கிறதுனால அவ என்ன கேட்கிறா, இந்த மாதிரி நமக்கெல்லாம் இதில் அதிகாரம் இல்லை, வேற சில பேருக்கு தான் அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரப்படியே அவள் என்ன பண்ணிக்கிறா, அதனால அதில் நாம தலையிடக்கூடாது, அது நமக்கு இல்லை. அதனால பகவத் சாஸ்திர பிரக்கிரியில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கிற பிராமணம் அவருக்கு இல்லை. யாருக்கு இருக்குன்னாக்கா இதர அதிகாரிகளுக்கு தான், இதர ஆளுக்கு தான் அப்படின்னுட்டு
அந்த பாஞ்சராத்திர பிராமணியமே சரி என்ன இதெல்லாம் அறியாத உண்டுதான் அது. அதனால ஆச்சாரிய சப்தம் வந்து ஜாதி விசேஷத்துலதான் இருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால நான் லோகத்துல வந்து அந்த ஆச்சாரி இந்த ஆச்சாரியம் சுயமாய் இருக்கு. ஆகவே பாஞ்சராத்திரமானது பிரமாணமானது இல்லை, பிராமணியமே கிடையாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியுடைய ஆக்ஷேபம். அதுக்கு சுவாமி வந்து தைக்கிற வாஸ்தவம் தான் இது மாதிரி இருக்கு. உண்மை ஆச்சாரிய சப்தமோ சுதன்மன் சப்தமோ அந்த மாதிரி சாஸ்திர சப்தமோ அவகிட்ட இருக்கு, அதான் இதரால் கிட்டதான் அது இருக்கு, அதுவும் இருக்கு ஜாதி விசேஷத்துக்கு. ஆனா நீ நானுமே சிறந்த ஒத்துன்னு இருக்கோம். என்ன ஒத்துன்னு இருக்கோம்? ஆச்சாரிய தேவோ பவா, மாத தேவோ பவா, பிதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா அப்படின்றது. அது மாதிரி ஆச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜாதந்தும் மாவியவச்சே சீஹி அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல ஆச்சாரிய சப்தத்தை நீ என்ன சொல்ல போற? இந்த ஜாதி விசேஷம் நீ சொன்னியே, சச்சன் கருமான் இரும்பெல்லாம் பண்றவனுக்கு கருமான்னு பேரு. அது மாதிரி நகைகள் தங்க நகைகள் எல்லாம் பண்றவன் வெள்ளி பாத்திரம் எல்லாம் பண்றவனுக்கு சச்சான்னு பேரு. அதே மர விஷயங்கள் எல்லாம் பண்றவனுக்கு சச்சா. இவன் மூணு பேரையுமே ஆச்சாரியா, அவனா விஸ்வ பிராமணர்கள் விஸ்வகர்மாக்கள் விஸ்வ பிராமணன் அவளுக்கு பேரு. அவன் எல்லாம் ஆச்சாரியா ஆச்சாரியன் கொடுப்பான், ஏன்னா அவன் பூரணம் கொடுக்குறான், அவளுக்கு ஆச்சாரியன் பேர் உண்டு. அப்போ ஆச்சாரிய தேவோ பவா, ஆச்சாரியாய பிரியந்தனமாக எல்லாம் சொல்ற இடத்தெல்லாம் ஆச்சாரிய சப்தம் அதானா? நீ அதுக்கு என்ன சொல்ல போற? ஆச்சாரிய சப்தம் சம்மிதையில பகவத் சாஸ்திரத்துல வந்து இதனாலதான் சொல்றது, நீ சொன்னியோ இல்லையோ? அப்போ இந்த ஆச்சாரியர் யார்? ஆச்சாரிய தேவோ பவா அந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லப்பட்ட ஆச்சாரியர் யாரு? அதே மாதிரி ஆச்சாரிய லட்சணம் சொல்லச்சே, உபநீயத்திய சிஷ்யம் வேதமத்யாபயே துஜா, அது மாதிரி சகல்பம் சரஹசியே சமாச்சாரியம் பிரஜக்ஷதே அப்படின்ட்டு இருக்கு. எந்த ஒருவன் ஒரு குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சு அதே மாதிரி வேத அங்கங்கள் அதனுடைய ரகசியார்த்தங்கள் அவைகளெல்லாம் உபதேசம் பண்ணி வளர்த்து விடுறானோ அவனுக்கு ஆச்சாரியன்னு பேரு அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஆச்சாரிய லட்சணம் இது. பாஷகார ஆரம்பத்திலே சொல்ற சத்சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட வேதவித்து ஆச்சாரியோபனீத அப்படிங்கிறார். சத்சந்தான பிரசூத நல்ல வம்சத்துல பிறந்திருக்கணும், சதாச்சார நிஷ்ட நல்ல ஆச்சாரத்தோட இருக்கணும், அது மாதிரி ஆத்மகுணம் பேத்த ஆத்மகுணங்கள்லாம் சேர்ந்திருக்கணும், வேத வித்து அத்தியனம் பண்ணியிருக்கணும், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கியிருக்கணும். அதனால சத்சந்தான சதாச்சார நிஷ்ட ஆத்மகுணம் பேத வேதவித ஆச்சாரிய உபநீத அந்த ஆச்சாரியனால உபநயனம் பிரம்மோபதேசம் ஆயிருக்கணும், அவர் தான் வேதத்தை சொல்லணும் அப்படின்னுட்டு பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல முதல்லயே அதை சொல்ல தைக்கிறார். மூணாம் பக்கத்திலேயோ நோருக்கு அதை சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆச்சாரிய சப்தம் வந்து நீங்க சொல்ற மாதிரி எதிராளிட்டு வருமா? இதெல்லாம் சில சப்தங்கள்லாம் இருக்கு, சில சப்தங்கள்லாம் அந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லச்ச சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா அந்த அர்த்தத்தை சொல்லணும். ஆச்சாரியம் வந்து போனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆச்சாரியம் வந்துட்டு போனா அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ தட்டானோ தச்சனோ அல்லது கர்மானோ வந்துட்டு போனாங்க. அதே நம்ம ஆச்சாரியம் எழுந்தவுடனே ஆத்துக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர்கள் இருக்க நமக்கு சமாத்திரன் ஆச்சாரியரோ அரண்யாச ஆச்சாரியரோ அல்லது கால்க்ஷேப ஆச்சாரியரோ அல்லது உபத மந்திரோபதேச ஆச்சாரியரோ இன்னும் அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். சாதாரண ஒரு ஆச்சாரியம் இருந்தான்னாக்கா அங்க மரியாதை இல்லை, அதை ஆச்சாரியர் சொன்னோம்னாக்கா அவ்வளவு கௌரவம் இருக்கு.
அதனால சப்தங்கள் ஒரே சப்தம்தான். ஒரே சப்தத்துக்கு நீங்க படிச்சேன் வருத்த சொன்னோம் ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம் என்ன உடம்பு உனக்கு எப்படி இருக்கு சுவாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் உடம்பு வியாதி எல்லாம் தெரியப்படுத்தா விஷயமா இருக்கிறா ஆரோக்கியமா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். என்னவா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். அந்த சுரம் பாருங்க ஒரே சப்தம்தான் ஒரே வாக்கியம் ஏன் பா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் நம்பா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் சுரத்தினாலேயே எவ்வளவு வேறுபாடு எவ்வளவு வேறுபாடு வருது. அதனால இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கே இதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக சுரத்துக்கு அனுகுணமாக இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா ஆச்சாரிய சப்தம்ன்றது கூட சில சில இடங்கள்ல இதர அட சொல்லும் சில இடங்கள்ல ராக்ஷா பிராமண சொல்லும். அதனால இந்த மாதிரி சமாச்சாரியம் பிரஜக்ஷர் என்று அந்த அர்த்தம் எல்லாம் ஆச்சாரியர்கள் என்ன அர்த்தம் வேதம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அவன் எல்லாத்தையும் நமக்கு அத்தியாபகளா இருக்க பாருங்க சொல்லிக் கொடுக்கிறாளே அவளை பத்திதான் சொல்றது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால சந்தர்ப்ப அனுசாரத்தினால எல்லாத்தையும் மாத்திக்கணும் சந்தர்ப்பத்துக்கு வச்சுட்டுதான் இது சொல்லணும். நம்மளே பார்த்திருக்கோம் பிரம்ம அப்படின்னு பிரம்ம சப்தம் ஒவ்வொரு இடத்துலயே ஒரு இடத்துல பிரம்மன்னும் அந்த பிரம்மத்துக்கு பரமாத்மான் அர்த்தம் இன்னொரு இடத்துல பிரம்மன்னா ஜீவன் அர்த்தம் இன்னொரு இடத்துல பிரம்மன்னா பிரகிருதின்னு அர்த்தம் ஒரே சப்தத்துக்கு எத்தனை அர்த்தம் இல்லை என்ன சாசம் இன்னும் நிறைய அர்த்தம் பிரம்ம சப்தத்து இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் ஆச்சாரிய சப்தத்து அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக எல்லாம் இதை பண்ணணும். இன்னொன்னு இவா சொல்றாரு இல்லையோ இதுலயே ஒரு வார்த்தம் அடிக்கிறோம் இதே பாரதத்திலேயே பிராமணே கஷத்திரியே வைசை சூத்ரை சிகதரக்ஷணை அர்ச்சனீயுக்தேஸ்வகர்மசோத்வசம்பிரிமாத்தாய அப்படின்னு இருக்கு. பிரம்மனால் க்ஷத்ரியால் வைசியால் இதனால் வா எல்லாருக்குமே சமாசரணம் பண்ணிடும்போ சமாசரணம் பண்ணிட்டாக்க அவெல்லாம் பெருமாள் ஆராதனை பண்றதுக்கு அவளுக்கு யோகிதை வருது. அவன் ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கா இவன் பரகாரம் இடத்துல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்கோ நாம அந்த பெருமாள் சன்னதியில உள்ள பேர் எங்கேயும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நாம வந்து அங்க அந்த சுவாமிகிட்ட சமாசனம் பண்ணிடுவோம் நாம சுவாமிகிட்ட சமாசனம் பண்ணிட்டாக்க அப்பதான் பெருமாளுக்கு ஐக்கிரவன் கிட்ட எல்லாம் போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு அவன் பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கான். வைகானத்தாளுக்கு சமாசனமே கிடையாது உடன்யாசமும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அவளே என்ன பண்றான்னு விஷ்ணு பலின்னு ஒன்று சொல்லியிருக்காள். ஒரு குழந்தைய கர்ப்பிணியா இருக்கோம் இல்லையோ உண்டா இருக்கணும் இல்லையோ அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு அந்த கர்ப்பிணியா இருக்கிறவளுக்கு சீவந்தம் பண்றா சீவந்தம் பண்ற சமயத்துல விஷ்ணு பலி அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் பண்றா. அப்படி சம்ஸ்காரம் பண்ணச்ச சமாசன பழனியாருக்கு அதே அடைஞ்சிருக்கு. அதனால எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி பொண்ணோ ஆம்பளையோ அவளுக்கெல்லாம் அந்த கர்ப்பத்தில் இருக்க சேவை இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஆயிடுது. அதனால வெளியில அவ சம்ஸ்காரமே பண்ண வேண்டாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வேண்டாம் சமாசனம் பண்ண வேண்டாம் பரஞ்சாசனம் பண்ண வேண்டாம். இது மிகன சார் சொல்றக்க சூத்திரக்காரன் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பாருங்க சிவரும் போதூர்ல வைகான சாலை தான் பட்டர்கள் அர்ச்சகர்கள். ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தென்னாச்சார சம்பிரதாயத்தார் அவெல்லாம் என்ன பண்ணான்னா சமாசனம் பண்ணிக்காம எங்க பெருமாளையோ எங்க பாஷ்யாலையோ தொடர விட மாட்டோம். அதனால நீங்க சமாசனம் பண்ணிதான் ஆகணும். இன்னைக்கும் நீதி எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு ஸ்திரீ அந்த சிவரம் போதுல இருக்கு. அவாவா பெரியவா அந்த ஒரு பட்டர் இருக்க பெரிய பட்டர் அவர் தன் பிள்ளைகளுக்கு சமாசனம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி பண்ணாதான் வாரம் அந்த பிரக்கிரியா நான் பார்க்கும் பட்டாச்சாரியர் எங்க சுவாமி கிட்ட வந்து பரணியாதம் அனுப்புறார் ஐயாவா சுவாமி கிட்ட பரணியாதம் அனுப்பிட்டார். அதனால
அவன் எல்லாம் தாக்கா நல்லா இருக்கிற அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, இவர் போனாக்கா இவரோட சேர மாட்டான், சேர்ந்து சாப்பிட மாட்டான். நீ வந்து அவாகிட்ட போய் நீ பரணியாதம் பண்ணு, நம்ம சம்பிரதாயத்துக்கு விருத்தம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கா, அந்த பிரக்கிரியை போய் பார்ப்போம். ஆனால் இங்க இருக்கு பிராமணையை கத்திரியை வைசியை சூத்ரையை கிருதலட்சணையை கிருதலட்சணை கிருதலட்சணம்னா சமாஷன் எல்லாம் அதை வச்சு ஆராதனை எல்லாம் பண்ணணும். அது எப்படி இந்த சாத்வதம் விதிமாய சாத்வத விதினா பாஞ்சராசிரதி பாஞ்சராத்திர ஆகமங்களை கொண்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காது. அதனால அது சொல்றதுனால அந்த கிரமத்துல தான் பண்ணணும். இப்படி அங்கேயே இருக்கு, பிராமணாலும் தனியா பிரிச்சு க்ஷத்ரியாலும் தனியா பிரிச்சு வைசியாலும் தனியா பிரிச்சு இதாலையும் தனியா பிரிச்சிருக்காங்க. பாஞ்சராத்திரமே அப்படி சொல்றதே. அதனால சில சப்தங்கள் இருக்கு, அதெல்லாம் பாரிபாஷிக பதங்கள் கோட்வேர்ட்ஸ். அந்தந்த ஆகமத்துக்கு ஏற்ற மாதிரி கோட்வேர்ட். அந்த கோட்வேர்டுக்கெல்லாம் நம்ம விரோதம் சொல்லக்கூடாது. அதனால ஆச்சாரிய சப்தமோ ஆகவத சப்தமோ சாத்வத சப்தமோ இந்த பாஞ்சராத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அது எப்படி அப்படின்னு சில ஜாதிய செயல்கள் இருக்கும். அதுக்கோசரம் அனைத்து ஆச்சாரிய சத்தமும் இது மாதிரி கிடையாது. இன்னொன்னு அங்க பாஞ்சராத்திர ஆகமத்துல நான் பார்த்துருக்கேன் சிலர் எல்லாம் அங்க ஆச்சாரிய லட்சணம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆச்சாரியர் எப்படி இருக்கணும், அவருடைய சுரூபம் என்ன, நம்ம சித்தம் சஸ்தம் பிரதாய சிறுதை உணகள்லாம் சொல்றோம் பாருங்கோ, அந்த மாதிரி நிறைய ஆச்சார லட்சணம்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்காங்க. இப்போ அந்த ஆச்சார லட்சணமானது இவன் சொல்றானே ஒரு பட்சி ஒரு ஜாதி விசேஷம் இந்த மாதிரி தச்சன் தட்டான் கர்மன் இவனுக்கெல்லாம் அந்த ஆச்சார லட்சணம் அதெல்லாம் பொருந்துமா, அதெல்லாம் பொருந்தாதே. பொருந்தாத ஒரு விஷயத்த பொருந்துற மாதிரி எப்படி சொல்ல முடியும், அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது, கிடையவே கிடையாது. ஏன்ன அந்தந்த சப்தங்கள் அது பாரிபாஷிக பதங்கள், அதனால ரூடமான பதங்கள். ஆனால் இங்க ஆச்சாரியன்னாக்க எப்படி அப்படின்னாக்கா, அவன் வந்து ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்திபி ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மான் ஆச்சாரிய வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணணும், அங்கங்கள்லாம் உபதேசம் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிண்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சு தானும் அனுஷ்டிச்சு காமிக்கணும், சிஷ்யனையும் அனுஷ்டிக்க வைக்கணும். அந்த அந்த கிரமம் அந்த காலத்தில் ஐயா சுவாமி தீர்த்தம் அவன் எழுந்துருவேன், 3 மணிக்கு எழுந்துருடுவார். 3 மணிக்கு எழுந்துருடைச்சு அவருடைய சிஷ்யர் வளைபேட சுவாமியோட குமார் ஆயிடலாம், 3 மணிக்கு எழுந்துடணும். எழுந்துட்டு சுவாமி என்ன எழுதுவேன், பின்னாடி வாரத்து பேர் வருவா, அது குளத்துக்கு எழுந்துருவேன், குளம் 5-6 நிமிஷம் நடக்கணும். சுவாமி எழுந்துருச்சா பின்னாடியே அவருக்கு பேரும் போகணும். போகிட்டு சுவாமி சந்த சொல்லிண்டே போவேணும், வேதம் பின்னாடி அவன் சந்த சொல்லிண்டே வரணும். எல்லா பழக்கத்தையும் பழக்க பிடிச்சு காத்தால போக போகிட்டு அங்க போய் மோஷன் ஆகிடும், வெளியில வெளியே இவர் ரெண்டு போச்சு அவடம் பண்ணணும். அந்த கிரமத்தை கொண்டு வந்துடும் தீர்த்தம் ஆடணும், தான் துணியும் தானே தோச்சுக்கிறது சுவாமி, இந்த குழந்தைகள் வாழும் துணி தோச்சு பாலம், அதுக்கப்புறம் துணியை தோச்சு இல்லாம வச்சுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிவா தீர்த்தம் ஆடுறதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும். எல்லா பத்ததியும் சுவாமி எப்படி எப்படி பண்ணுவேரோ அந்த மாதிரி இவெல்லாம் பண்ணி கற்றுக் கொடுத்தேன், தாவனம் அனுஷ்டிப்பேன் இவாளையும் அனுஷ்டிக்க வைப்பேன். அந்த மாதிரி வளர்ந்து வந்தோம்னாக்கா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், சின்ன வயசுல உடம்போட்டு சொல்லி கொடுத்துருவா எல்லா பிரக்கிரியையும். அந்த சுவாமங்கள்லாம் கேட்டு கேட்டு சந்தோஷம் சொல்லி இவாளுக்கு எல்லாம் உத்தரவாயிடுது. அதனால தர்மசாஸ்திரம் நல்லா உத்தரவாயிடுது. அதாவது புஸ்தகத்தை படிக்காட்டா கூட சரி, இதுதான் பிரக்கிரியை அப்படின்னு தெரிஞ்சு வந்துருவா. அந்த மாதிரியாக இதெல்லாம் அதனால சுவாமி வந்து அது மாதிரி கிரமப்படுத்தினார். இதான் ஆச்சார லட்சணம். அந்த மாதிரி ஆச்சார லட்சணம் இருக்குச்சு, அதுக்கு விருத்தமாக நீ எப்படி சொல்லுவே. அதனால இங்க வந்து இங்க சொல்லச்சே ததஸ்து சத்வான் பகவான் பஞ்சதேயை பரப்புமான் அங்கேயே சொல்றது சித்தாந்தத்துல என்ன அப்படின்னாக்கா, சாத்வதன்
அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? தத்வான் அப்படின்னா பகவான் அர்த்தம், தத்துவ குணவான் அர்த்தம், சத்தே உடையவன். அவன் யாரான வசிக்கப்படுகிறானோ, அடையப்படுகிறானோ, சேவிக்கப்படுகிறானோ, உபாசிக்கப்படுகிறானோ, அவன் பரப்புமான், பரம புருஷன். யாரால் சேவிக்கிறாங்களோ அவன் தான் சாத்துதால் பேரு, அவன் தான் பாகவதார். திஜோத்தமாக ஏ திஜோத்தம திஜோத்தமர்களே, பிராமணோத்தமர்களே அப்படின்ட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாரு. இப்படி சொல்றதுனால என்ன விரோதம் வந்துருச்சு? பெருமாளை சேவிக்கிறவா பாகவதார். நம்மளே சொல்றமே பாகவதம் நீங்க பண்றோம், லோகத்துல பாகவதம் சொன்னாக்கா இந்த மாதிரி இதனாலாம் பாகவதால இருக்காளே, அவளை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பாகவத பிரச்சாரம் போடாது அப்படின்னாக்கா நமக்குள்ளேயே பிராமண பாகவத பிரச்சாரம் கூடாதுன்னு அர்த்தம். நாம எல்லாரும் அப்படிதானே. அதனால பாகவத சப்தம், சாப்த சப்தம், ஆச்சாரிய சப்தம் இதெல்லாம் எல்லாருக்குமே அடையும். சில நேரத்துல சந்தர்ப்பத்தின் உணவுமாக கூடத்துல கூடியாக விடுவிற செய்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் பரவ பாகவதால அனுகிரகிக்கிறாள் அப்படின்லாம் சொல்லிச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல சிவவிஷ்ணுவாள் பிராமணர் சுத்த சிவவிஷ்ணுவாள் அவாறு சொல்றதெல்லாம் அப்படி இருக்கிச்சு. அதுக்கு விருத்தமாக இந்த பூர்வபக்ஷம் எல்லாம் சொல்றது மிகவும் தவறானது. ஆகவே நீங்க சொல்ற பூர்வபக்ஷமானதே எடுபடாது. அதனால ஸ்ரீபாந்த சாஸ்திரத்துல இது வேதத்திலேயே இருக்கு. நேற்றைய சொன்ன பாருங்க நிஷாதஸ்தபதி யாது ஏதன் இருக்கு நிஷாதஸ்தபதி. அதுக்கு தேவனி சொல்லிட்டார் நிஷாதஸ்தபதினா ராஜா ஒரு ஒரு ஜாதி விசேஷம் வேடுவர்கள் புகழ்லாம் இருக்கானே நிஷாத ராஜ சௌகிருத சௌசித சௌசீன்ய சாகரா சுவாமி நிஷாத நிஷாதராஜன் இவெல்லாம் வந்து ஒரு ஜாதி விசேஷம் அப்படின்னு சொல்ற வேதத்திலேயே சொல்றக்கு. சில இங்கே சில இடங்கள்ல அப்படி சில இடத்துல இப்படி அதெல்லாம் எல்லாமே விருத்தம் இல்லை, அதை அப்படியே ஏற்றுக்கலாம். அதனால பஞ்சராத்திரத்துல எந்த இடத்துலையுமே வேத விருத்தமாக சொல்லப்படல, அங்கேயும் ஆச்சாரிய சுரூபம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால விருத்தமே இல்லாத விஷயத்துல விருத்தம் நான் இருக்கிறதா நினைச்சிருந்து தோஷத்தை ஆரோபிக்கிறது தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஆச்சாரியசப்தவேத்தியாதிஷணயமிதாத்லட்சணாத்தவகதிஷயேபங்கோணதோஷோரத்தசாஸ்திரே சிதிரபி பகுதா பாரதாதோ பிரசித்தான் ஜாதோ ஆச்சாரிய சுத்தா லோகத்துல இருக்கு. ஆச்சாரியன் சொல்றதெல்லாம் இது தட்டம் இது மாதிரிலாம் இருக்காரே அவளுக்கெல்லாம் ஆச்சாரி அப்படின்னு பேர் இருக்கு. அது கொச்சிட்டு இருக்கு. அதுக்கோசரம் என்ன ததா ஆச்சாரிய தேவோபவா இத்தியாதம் ஆச்சாரிய தேவோபவா அப்படின்ற இடத்துலையோ ஆச்சாரியாய பிரேந்திரமாக தேர்ந்தெடுத்துலையோ இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல ஆச்சாரிய சத்தம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, மொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சப்தத்துக்குலாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், அங்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? ஆச்சாரியனுனாக்க வேதத்தை அத்தியனம் பண்ணி வைக்கிறவன், காலட்சேபம் பண்ணி வைக்கிறவன், சமாசனம் பண்றவன், பரநியாசம் பண்றவன் அப்படிலாம் இருக்கு. அவனை மந்திர உபதேஷ்டா இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அந்த இடத்துல இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தத்தா தச்சா அந்த ஆச்சாரி அப்படிங்கிறது இதில் அன்வயிக்காது. அன்வயிக்காத விஷயத்துல போய் அன்வயிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? அது வராது. அதனால ஆம்னாதே தத்ரவீதி ஆச்சாரிய தேவோ பவா அது மாதிரி இடத்துல இருக்கிற ஆச்சாரிய சப்தத்துக்கு இந்த ஜாத்தியில சொல்றமே ஏதோ ஒரு தத்தான்னு கேட்டாலாம் அந்த ஆச்சாரிய சப்தம் இங்க அன்வயிக்காது. அந்த பிரதீதி ஞானம் வராது. அது வராது ஏன்னாக்கா ஸ்மிருதிகள் நியமித்தாத்து லட்சணார்த்தத்து
பிரதிகள்ல நியமிதமா இருக்கு. என்ன இருக்குது? ஏற்கனவே சொன்ன படங்களும் உபநீய சிஷ்யம் வேதமத்தியாப ஏஜா உபநீய ஒரு சிஷ்யனை உபநயனம் பண்ணிச்சு. அதே மாதிரி வேதத்தை அத்தியனம் பண்ணிச்சாங்க. எப்படி? சகல்பம் சராசரி கல்பம் சோதசூத்திரம் எல்லாம் ரகசியம் அதனுடைய வேதத்தினுடைய சுரூபம் அதை வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆச்சாரியர் மந்திரத்தை உபதேசம் பண்ணினேன்னு சொல்லுவோம், அவர் சொல்லணும் நீ உபதேசம் பண்ணலாம், அப்பதான் நம்ம உபதேசம் பண்ணலாம். அவர் சொல்லாமலே நாம எதுவும் பண்ணக்கூடாது, அல்லது நம்மளே அனுமதி வாங்கிட்டு வரணும். இப்போ சுவாமி வந்து நம்ம என்ன காலத்தை விட சாச்ச இப்ப நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். இப்போ அப்ப என்ன சொல்லணும்? சுவாமி இல்லாட்டா கூட பெருமாளனுடைய திருவடியில் ஆசிரிச்சு ஆச்சாரியர்கள் மனசா தியானிக்கணும். அந்த மாதிரி சொல்றது, அதனால இது ரகசியமான விஷயங்கள். அந்த மாதிரி யாரு சொல்லித்தரானோ அவனுக்கு ஆச்சாரியன் பேரு. அது இந்த மாதிரி ஜாத்தியில நீ சொன்னீங்க அந்த ஆச்சாரிய கிட்ட எல்லாம் இது போகாது. தத்துவத்தை அங்க பிரவர்த்தி இருக்காது. நம்ம சொல்ற ஆச்சாரியர் இருக்கே அந்த ஆச்சாரியம் தான் இந்த ஆச்சாரியம். அத மாதிரி தத்வசியா தத்வசியா அந்த மாதிரியே இருக்கும். எது சாத்வதாக சாத்வதன் அது மாதிரி பிராமணன் ஆச்சாரியன் இந்த மாதிரி பதங்கள் அவைகள்லாம் அகதிக விஷய ரூடி பங்கோன்னு தோஷம். ரூடியா ரூடினா எடுவிருப்பேன் இவன் பிராமணன் போன போட்டுதான் பிராமணன் நம்ம சொல்லுவோம். ஜாத்தியா நம்ம பிறந்துட்டு போலியோ ஒரு குலத்துல பிறந்துட்டோம், பிராமண குலத்துல பிறந்துட்டோம், அதனால நமக்கு பிராமணன் பேர். அதே அந்த ஆச்சாரியருக்கானே அவன் அந்த குலத்துல பிறந்துட்டான். அந்த மாதிரி சமயத்துல சில இடங்கள்ல ரூடி பங்கம் இந்த ஆச்சாரி ஆச்சாரி ஆச்சாரியெல்லாம் சொன்னாக்க அதுக்கு ரூடிய பங்கம் பண்ணி பங்கம் பண்ண இடுகுறி பெயர் வேண்டாம். இங்க அது என்ன பண்ணணும்னா காரண பெயரா சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா பூர்வாபரபுரம் வச்சுக்கணும், பின்னாடி என்ன பின்னாடி என்ன இருக்கு அதுக்கு அனுகுணமா பார்க்கச்ச அந்த வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்றது பெருமாளை பிரதிஷ்டை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அந்த ஆச்சாரிக்கு அது அன்வைக்காத அர்த்தம். அன்வைக்காத அர்த்தத்துல போய் அதை போய் இது பண்ணு பண்ணுன்னா எப்படி வருவது? அது வரவே வராது. அதனால அகதிக விஷயையே ரூடி பண்ணும் அகதிகமான விஷயம் கதியே இல்லாத விஷயங்கள்ல ரூடி பங்கம் பண்ணலாம். இப்ப நம்மளே பார்த்தோம் எந்த இதுல என்ன ஆகாசாதிகரணத்துல ஆகாசத்தன்லிங்காத்துன முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஆகாசாதிகரணம் அறியணும். ஆகாசத்தன்லிங்காது பொதுவா ஆகாசம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மகாபூதத்துல ஒரு ஆகாசம் இருக்கு அந்த ஆகாசம் தான். ஆனா அங்க என்ன பண்ணிட்டேன் ரூடி பங்கம் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒரே ஒரு வாக்கியம் தான் அப்படி சொல்றது. ஆகாசாதே சர்வாணி குலிமான பூதானி ஆகாசாதே தோற்றத்தே அப்படின்னு சொல்லிருக்கு. அதை கொண்டு பார்த்துக்கோன்னு என்ன ஆயிடும்? ஒரு அச்சேதனத்திலிருந்து தான் நம்ம எல்லாம் உற்பத்தி ஆகும்னு ஆயிடும். அங்க இருக்கிற பதங்கள்னா பராயணம் சர்வஸ்மா ஜாயஸ்தம் சர்வ பராயணத்துவம் எல்லாருனாலும் அடையக்கூடியா இருக்கிறது. அதெல்லாம் அன்வைக்காது. அதனால பூர்வாபர பராமரிசமானது பண்ணி பார்த்து பண்ணப்பட்டதுன்னாக்கா பின்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குல்லாம் யோசிச்சு பார்த்தாக்கா அப்ப அங்க என்ன சொன்னோம்? ஆ சமந்தா காசதே காசயதி இது ஆகாச. அதாவது முழுக்க சமந்தா அனைத்து இடத்துலையும் தானும் பிரகாசிக்கிறது எல்லாத்தையும் பிரகாசிக்கிட்டு இருக்கிறது. அதனால ஆகாசம் பேரு பரமாத்மா அப்படின்னு நாங்க அர்த்தம் பண்ணிட்டோம். அதனால கதி இல்லைன்னா ஏன்னா புறோபுர சந்தர்ப்ப விரோதமா போயிடும். அது வரக்கூடாது, விரோதம் வரக்கூடாது. சுதிகளுக்கோ ஆகமங்களுக்கோ விரோதனையும் வரக்கூடாது. விரோதம் எப்படி வராதோ அந்த மாதிரி நம்ம அர்த்தம் கற்பிக்கணும். அதனால இங்கேயும் அப்படித்தான். இந்த மாதிரி சத்தங்களுக்கெல்லாம் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட ரூடமான விஷயம் அதாவது இடுகுறிப்பெயர் அது தள்ளிடலாம், தோஷம் இல்லை. தள்ளிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காரண பெயரா எடுத்துக்கலாம், இல்ல என்ன விரோதம் வந்துடும் தோஷம். அதனாலதான் விப்ராதே விப்ராதேகே பிராமணே க்ஷத்திரிய வைசேகி சூத்திரே சகதாட்சணை எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஜாதி விசேஷங்கள் எல்லாம் கூட இந்த சாஸ்திரே ஸ்திதி ஸ்திதிரப்பி இந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ பாஞ்சராத்திரி
வியாசர் அவரோ பகவானுடைய அம்சம், அவருக்கு என்ன பெருமாள் சாட்சாத் திருவாய் மலர்ந்து அருளினது இந்த பகவத் சாஸ்திரம். அதனால இந்த பகவத் சாஸ்திரத்துக்கு ஏற்றம் அதிகம். அவன எந்த விதத்திலையும் அதுல சொல்லப்பட்டது தவறா சொல்லக்கூடாது. அதனால ஸ்திதி இந்த பிராமண கஷத்திரிய வேசியா எல்லாரையும் யாரு விதேயமா சொல்லி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கச்ச இந்த மாதிரி இவா பண்ணா பாருங்கோ, அகரவகிரமா சொல்றாளே லோகத்துல ஆச்சாரி இருக்கு, இங்கேயும் ஆச்சாரிய சத்துவம் இருக்கு, அதனால இதனாலதான் அதிகாரம், அதெல்லாம் தவறு. அந்தந்த நேற்று சொன்ன மாதிரி அந்தந்த வர்ணங்களுக்கு ஏத்த மாதிரி தர்மங்கள் இருக்கு, அதுவும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீ பஞ்சராத்திர பிரக்கிரியில ஒவ்வொரு வர்ணத்துக்கும் என்னென்ன தர்மங்கள், ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் என்னென்ன தர்மங்கள், அதெல்லாம் அங்க ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அத்தமீறி நீங்க ஒரேடியாக இத்திராளுக்குதான் அதிகாரம் சொல்லக்கூடாது. இது அத்தனையும் சுவாமி நேர்த்தியன் தானே ஒண்ணு சொல்லிட்டுதான் வச்சுக்க வேண்டாம். ஆகம பிராமணியம் சாதிச்சதுதான் சுவாமியே தன் பெருமையா சொல்லுகிறார். ஆனந்தார் சாத்திய விஷயங்கள் தான் நான் சொல்லப்படுவாங்க. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷான்னு எழுதியிருக்கார் சுவாமி ரக்ஷா கிரந்தங்கள். அதுல பாஞ்சராத்திர ரக்ஷையில இந்த விஷயங்கள் அனைத்தும் விசார ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப உப்புலமா பண்ணிருக்காரு. அதனால சிறிதே பகுதா பகுதா பலவிதமாக பாரதாதோ பிரசித்தா, பாரதம் ஆகமங்கள் சில புராணங்கள் அவைகள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்படுற சமயத்துல அதுக்கு விருத்தமாக இதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதனால இப்ப என்னென்ன சொன்னிருப்பாங்க, பாஞ்சராத்திரத்துல வேதன் என்றா கிடையாது, வேதன் இந்த உண்டு ரெண்டாவது ஸ்லோகத்துல வேதன் என்ற கிடையாது, சாண்டில்யர் நல்ல கதி அறிஞ்ச அவசம் தான் பூம வித்திய மாதிரி, நாளர் எப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு கேட்டாங்க, வேதம்லாம் அத்தியனம் பண்ணேன், நான் மந்திர வித்தா இருக்கேன் ஆத்ம வித்தா இல்லையன்ற அத மாதிரி சாண்டில்யர், அதனால தோஷம் இல்லை. அதே மாதிரியாக அதுக்கு பாஞ்சராத்திரமே இதுக்கெல்லாம் மூலம், வேதனையும் மூலம், வேதனையும் பிரமாணம், வேதத்தையே அனுசரிக்கிறது, வேதத்துல எப்படி அல்ப பலன்களுக்கும் கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டதோ அந்த மாதிரி இங்க கூட அல்ப பலன்களுக்கும் கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதனால விரோதம் இல்லை. அதே மாதிரி ஜீவனுக்கு உற்பத்தி இருக்கு, மனசனுடைய உற்பத்தி ஜீவன் கிட்டேருந்து, அகங்காரத்துக்கு மனசு கிட்டேன்னு தான் சொல்றது, அது வந்து தவறு. அந்த சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தன் பலங்கள்லாம் எல்லாம் எதை சொல்லும்னா அபிமானி தேவதை எது சொல்லும், பகவானுடைய அவதார விசேஷங்கள். அதனால பல பகவான் இல்லை, ஒரே பகவான் பல அவதாரங்கள் இருக்கிறான், அஜாயமானவன் பகுதாஜாயத்தில் அவன் உற்பத்தி இல்லாத கூட பகுவாக அவன் அவதரிக்கிறான், அதனால சொல்லப்பட்டிருக்கு. அதனால அங்கேயே கூட பாந்தராசர் ஆகமத்திலேயே ஜீவ உற்பத்தியே நிஷித்தான், சஷ்யன் ஆதிர அனந்தச்ச ஆதியம் இல்லை அந்தமம் இல்லாமல் இவனுக்கான் ஜீவன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சங்கரநந்தம் பிரத்யும்ன சுத்தம்லாம் பரமாத்மா கிட்ட தான் அன்வைக்குமே தவிர்த்து ஜீவன் கிட்ட எந்த விதத்தினாலே அன்வைக்குவே அன்வைக்கிறார். இதே மாதிரியாக தத்துவம் ஆச்சாரம் இவைகள்ல சாங்கியார் விசேஷங்கள்லாம் ஆச்சார தவிர்த்துண்டா தத்துவத்தை பௌத்தால் ஜெயினால் வாசுபதால்லாம் ரெண்டு தீவிரம் ஒத்துக்கல, ஆனால் நம்ம பந்திராத்திர ஆகமத்துல ரெண்டு தீவிரம் ஒத்துக்கிட்டார். ஆதரனாலையும் இந்த பஞ்சராத்திரமானது சர்வாத்திராத்திரமானது இல்லை இல்லை லக்ஷனுடைய ஸ்மிருதியில எத்தனையோ சொல்றது, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது, விருத்தமா இருக்க என்ன அது விருத்தமும் இல்லை. சாங்கியாக்கியரும் சாணவாழ்லாம் அழகா இருக்கு நிர்ணயம் பெற்று போயிட்டா காமஸ்தம்பரம் சொல்றிருக்க, அதனால எந்த விரோதமும் இங்கு இல்லை. கடைசியாக இந்த மாதிரி ஆச்சாரிய சப்தம் சாஸ்திர சப்தம் பாகர சுத்தம்னா இதனால்கிட்டதான் உலகத்துல இருக்கு. அந்த மாதிரி பாஞ்சராசத்துல இருக்கிறதுனால அவளுக்குதான் அறியா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லப்படல. ஏன் அப்படின்னு அதெல்லாம் இருக்கு, சில இடங்கள உபச்சாரம் சில இடங்கள்ல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீயே ஒத்துக்கணும், வேதத்துல சொன்ன ஆச்சாரிய சத்துவத்துக்கெல்லாம் அர்த்தம்
அதனால இது பாஞ்சராத்திற்கு அந்த மாதிரி இருக்கு, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. அதனால இவையெல்லாம் விரோதமே கிடையாது. பாஞ்சராத்திரம் சொன்ன ஆச்சாரிய சத்தம் அவளுக்கு இருக்கு, அந்த ஆச்சாரிய அப்படிலாம் சொல்லணும். அதனால பாஞ்சராத்திரம் சொல்லப்பட்டது இல்லையே. அதனால எதுவுமே இந்த இடத்துல இது இல்லை, தோழமில்லை தோழமில்லை. அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துல எந்த விதத்தினாலையும் தோழமே சொல்ல முடியாது. சரி, நீங்களாம் நம்மளாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கமே, அவ பொண்ணு நம்ம பண்ணிக்கிறது, நம்ம பொண்ணு அவ பண்ணிக்கிறது அப்படின்னுட்டு, அது என்ன பெரிய விஷயம்? நம்ம வடகளையார் நம்ம எல்லாம் வடகளையார்லயே பாருங்க, தெற்கத்தியார் தொண்ட மண்டலத்துக்கு யாராவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், தொண்ட மண்டலத்துக்காரா தெற்கத்தியார கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், பொண்ணு தர மாட்டா இருக்க மாட்டார், வடகளையார் தெங்கிலையும் பண்ணிக்க மாட்டார், தெங்கிலையார் வடகளையும் பண்ணிக்க மாட்டார். இந்த மாதிரிலாம் எத்தனையோ ஆச்சாரங்கள், ஏதோ சில சம்பிரதாய விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரிதான் இது. ஏன்னா அவ சூத்திரம் அவருடைய அனுஷ்டானம் வேற, நம்முடைய சூத்திரம் நம்முடைய அனுஷ்டானம் வேற. அதனால இந்த விரோதமே கிடையாது. இல்லாத விரோதத்தை எதுக்கு விரோதம் இருக்குதான் சொல்லணும். அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திரமானது சர்வாத்தனா பிரமாணம், அதுல தோஷம்ன்றதே வரவே வராது. அப்படின்னுட்டு எட்டு அதிகரணங்கள், முதல் ஏழு அதிகரணங்கள்னால சாங்கியன் தேசிகன் பௌத்தாள்ல நாலு மதத்தார், அப்புறம் ஜெயினாள், அதுக்கப்புறம் பாசுபதாள், இவா இந்த மாதிரி மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல இந்த மாதிரி ஒரு அப்ராமான்யம் வருமோ, கண்டனம் பண்ணணுமோ அப்படின்னு கண்டனம் பண்ணவே வேண்டாம். இதுக்கு சர்வாஸ்திரா பிராமணியம் அப்படின்னு அபவாதமாக இந்த இந்து சாஸ்திரத்தை பிரமாணமாக சொல்லலாம். உடனே கேள்வி வரும், அப்படின்னா இவர் வந்து எட்டு மதம் தானே கரணம் பண்ணீங்க, லோகத்துல இன்னும் எவ்வளவு நாஸ்திக மதங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஏன் கரணம் பண்ணலன்னாக்கா அது அடுத்த சோழத்துல தைக்க போறேன். இப்ப பாருங்க, அதனால இப்ப பாருங்க, பிரதீதி ஸ்மிருதி ஷணிகமிதாசு லக்ஷணாத்திரவர்த்தே சத்தியான் அகதிக விஷயே நூடிபந்தோணதோஷோ விப்ராதேரத்ரசாதே திதிரபி பகுதா பாரதாதௌ பிரசித்தாம் கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தே நமஹ.